அண்ட் சென்னை சென்ட்ரலில் இது வரைக்கும் நமக்கு மாநிலத்தில் மினிமம் 32.31 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஹையஸ்ட் இருக்கிறதுல வந்து என்ன ஏஜ் குரூப் அதிகமாக? ஏஜ் குரூப் வைஸ் நம்ம அந்த மாதிரி செப்பரேட்டு இப்போ பார்க்க முடியாது. சென்னை சென்ட்ரல் 32.31, தருமபுரி 44.08. என்ன சார் சேலரி கட்டாலும் சொல்லி ஹோம் செக்ரட்டரி ஒரு தபால் கொடுத்தது வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்காங்க, அது பார்த்தலாம். வெயில் அதிகம் இருக்கே தான், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பட் எல்லா வாக்குச்சாவடிலையும் நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஏதாவது நேச்சுரல் சைடு இருந்தால் சரி, எல்லாக்கா நம்ம சமையனாக சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த மத்தியான காலத்திலே கொஞ்சம் நம்ம ஹெல்த் யார் யாருக்கும் சரி இல்லையோ அவங்க கொஞ்சம் வராமல் நம்ம யங் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுகொள்கிறோம். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கே, 6 மணி வரைக்கும் கடைசியாக யார் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவடிலே வந்தாவே நம்ம அவங்க சீட் கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போகிறோம். அதனால அந்த மாதிரி நம்ம வாக்காளர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் வேண்டுகொள்கிறோம். ஐயா விலோங்கோடு பைபோல் 35.14%. 14 நம்ம கூடுதல் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ பண்ணிட்டு எப்பவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக போக மாதிரி பார்க்குறோம். சார் இது வரைக்கும் எத்தனை வாக்குச்சாவடியில் அந்த மாதிரி தகவல் நம்மக்கிட்ட இன்னும் வரல. ஸோ அது வந்தால் பார்த்தலாம். நம்ம என்ன இது அது நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு கேஸில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் நான் திருப்பி அது வேண்டுகொள்கிறேன், நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும். மேபி ஒரு விலை நம்ம மாதிரியும் ஓட்டுக்கு கட்டாயம் யாருக்குமே நம்ம பண்ண முடியாது. அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓட்டு போட போகும்போது அங்கே வாக்குச்சாவடி பெயர் இல்லாமல் அதிகாரிகள் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் போடலாம் அடுத்த வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே பொதுமக்கள்கிட்ட சொல்லுவதான இல்லை, அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மகிட்ட வரல. பட் அந்த மாதிரியும் யாரும் சொல்லக்கூடாது. நிறைய பேருடைய அந்த நேம் வந்து லிஸ்ட்ல இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு பூத்ல இருந்தேன் தேனாம்பேட்டை பக்கத்தில். அங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அவருடைய எபிக் கார்டு இருக்கு, ஆனால் அவருடைய நம்பர் வந்து அந்த எபிக் நம்பர் வந்து இதில் இருக்கு. ஓட்டர் ஹெல்ப்லைன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூத்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கு வந்து அவங்களுடைய ஓட்டர் நேம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றாங்க, ஆனால் எபிக் கார்டு வச்சுருக்காங்க. அது எப்படி சார், இது என்ன குழப்பம் அவங்க? அது கேஸ் பை கேஸ் தான் நம்ம செக் பண்ணோம். ஒருவேளை நம்ம 3 கேட்டகரி ஓட்டர்ஸ்க்கு நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவாங்க. அப்சென்ட், ஷிஃப்டட், டேட், இது 3 கேட்டகரியில் ஏதாவது இருக்கலாம். இன்னொரு என்ன இதில் இல்லைனாக்க, இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குனாக்கா, நம்ம 1500க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேறு ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் அங்கே நம்ம ஓட்டு போடலாம். இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தகவல் அவ்வளோ வரல. காலையில் தான் ஒரு 10-11 தான் வந்திருந்தது, அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல. இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டு. தேங்க்யூ.